우일의 우라베 담을래. கிணத்து கடவு சுந்தராபுரம் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். இந்த வேட்பாளர் பட்டியல் இவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத அப்புறம் சொல்கிறேன். வேட்பாளர் பட்டியலை முதல்ல படிக்கிறேன் உங்களுக்காக. 85வது வார்டில் திருமதி ஆர் மகேஸ்வரி அவர்கள், வாழ்த்துக்கள். 94வது வார்டில் திரு ஆர் முரளிதரன். 95வது வார்டில் திரு எஸ் ஷமியுல்லா. 99வது வார்டு திரு ஏ ரகுபதி அவர்கள், வாழ்த்துக்கள். 100வது வார்டில் திரு எம் முகமது ஹாஜிர், வாழ்த்துக்கள். 86வது வார்டு திரு எம் ஹகீம், வாழ்த்துக்கள். 87வது வார்டில் திரு எஸ் ராஜாமணி அவர்கள், வாழ்த்துக்கள். 88வது வார்டில் திரு எம் ஹெச் முகமது ஹுசைன், வாழ்த்துக்கள். 89வது வார்டு திரு கே மகேந்திரவர்மன். 96வது வார்டு திரு ஜே சுரேஷ் அவர்கள், வாழ்த்துக்கள். 97வது வார்டு திரு எம் வினோபா அவர்கள், வாழ்த்துக்கள். 98வது வார்டு திரு ஏ நாகராஜ் அவர்கள், வாழ்த்துக்கள். 90வது வார்டு திருமதி எஸ் தேவி அவர்கள், வாழ்த்துக்கள். 91வது வார்டு திரு ஏ ஆர் ஷேக் மொய்தீன் அவர்கள், வாழ்த்துக்கள். 92வது வார்டு டி சுரேஷ்குமார் அவர்கள், வாழ்த்துக்கள். 93வது வார்டு திரு சி அமலாதேவி அவர்கள், வாழ்த்துக்கள். இங்கே கிணத்து கடவு தொகுதி பொறுப்பாளர், மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சிட்கோ சிவா அவர்களுக்கும், கிணத்து கடவு துணை செயலாளர் திரு ஆர் கண்ணன் அவர்களுக்கும், மேற்கு மாவட்ட பொருளாளர் திரு மோகன்ராஜ், 100வது வார்டு செயலாளர் திரு ரகுநாதன், ஒன்றிய செயலாளர் திரு விஜயகுமார், ஒன்றிய துணை செயலாளர் திரு முருகபாண்டி ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். கடமையை சரிவர செய்ததற்காக பாராட்டுக்கள். இப்ப இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இவங்க ஹாட் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கொலுசு கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கொடுக்குறவங்க காணாமல் போயிடுவாங்க, திருப்பி வரமாட்டாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது வாடகை அடிக்குது இல்லை, அது என்ன வாடகைன்னு? வாடகையா? என்ன வாடகை? பழகி போச்சு, அதனால உங்களுக்கு வாடகை தெரியல. ஆனால் இருக்குது, அப்படியே பழகிடுச்சு, அப்படியே விட்டுருங்களேன். அதை எதுக்கு சுத்தம் பண்ணுவாங்களேன்னு 18 வருஷமாக இந்த இடத்து குப்பையை கூட அள்ளாமல் விட்டுருக்காங்க. அப்போ இவங்கள்லாம் குப்பையை அள்ளுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதையும் செய்வோம். நான் செய்வாங்கன்னு சொல்ல, செய்வோம் சேர்த்து சொல்கிறேன். தமிழகத்தை சீரமைக்கும் போது அதுவும் சேர்த்துத்தான் எங்கள் வேலை. இந்த அரசியல் சாக்கடை இதில் இறக்க மாட்டேன்னு தான் நான் செஞ்சது, தாமதப்படுத்திட்டேன். இல்லைன்னா 25 வருஷம் முன்னாடியே வந்திருப்பேன். இங்கு மக்கள் நீதி மையம் கோட்டையாக இருந்திருக்கும், இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. இவங்க எந்தெந்த வார்டில் ஜெயிக்கிறாங்களோ அங்கிருந்து அஸ்திவாரம் வச்சு நேர்மையின் கோட்டை எழும்பும். உங்களுக்கு போன எலெக்ஷன் போது என்ன சொன்னாங்க? தண்ணீரை விற்கும் இந்த வியாபாரத்தை தடை செய்வோம், சுவேஸ் திட்டம் நடக்காது, தடுத்தே தீர்வோம். நாங்கள் இப்போ ஆட்சி அது தொடர்ந்து நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. சாக்கடை அப்படியே தான் ஓடிட்டுருக்கு, குடிநீர் கிடைக்காது. நீங்கள் ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க, இல்லை சுடாத பாக்ஸ் கொடுத்தா என்ன, சுட்ட பாக்ஸ் கொடுத்தா என்ன?
நாங்க என்ன பண்ணுவோங்கறத சொல்றேன். இவங்க எல்லாம் மாசா மாசம் உங்களை எல்லாம் கூட்டி இந்த வார்டு மக்களை கூட்டி என்ன செலவாயிருக்கு என்ன பணம் வந்ததுன்னு கணக்கு காட்ட தயார். அவங்க தயாரா கேட்டு பாருங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி. இதப்போ இப்ப என்ன பேச்சுமாங்களே தவிர வாக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்கால ப்ரோ நோட்ல எழுதி கொடுக்க சொன்னா எழுதி கொடுப்பாங்க. பகுதி மக்கள்லாம் நீங்க இங்க காசு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க காசு செலவு பண்ணி ஒரு ப்ரோ நோட் ரெடி பண்ணுங்க. 20 ரூபாதான் ஆகும். கையெழுத்து போட சொல்லுங்க. ஒவ்வொரு வார்டு கவுன்சிலரும் போடுவாங்க உங்களுக்கு. அவங்க போடுவாங்களான்னு கேட்பாங்க. கேட்டு பாருங்க, கண்டிப்பா பதில் இருக்காது. பேச்சை மாத்துவாங்க, வேற பேசுவாங்க. இல்லை உங்களுக்கு அதை செய்கிறோம் இந்த பாருங்க, இது தானே வேணாம், இதை வில்லா வளைக்கிறேன் பாருங்க. இன்னும் வளையலையேங்க, என்ன வளைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியலைங்க, சரி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இவர்கள் 20 வருஷமாக மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 25 வருஷமாக இதை மாற்றணும். அதை மாற்றும் பலம் உங்கள் கையில் இருக்கிறது. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதனால் எனக்கு நீங்கள் வசதியாக வச்சுருக்கீங்க. நான் வந்திருக்கிற இந்த கார் உள்பட நான் சம்பாதிச்சது நீங்கள் கொடுத்தது. ஆனால் சம்பாதிச்சது உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கலை, நான் வரி கட்டினது. அந்த காரில் தான் வந்திருக்கேன். நான் பிளேன்லேயும் வருவேன். அதுக்கான வசதியை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே என்ன கடைக்கில் நின்று சில்லற பொறுக்க வரல நான். இவங்களும் அப்படித்தான். இவர்களை நீங்கள் கொண்டு வைத்தால் கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாறும். அதற்கு நானும் உத்தரவாதம். இவர்களில் யாராவது ஒருவர் நினைத்த எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்கவில்லை என்று தெரிந்தால் உங்களுக்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க நான் வருவேன். இன்னும் சொல்லப்போனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு உங்கள் தெரு சுத்தமாக உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக அந்த தெருவில் விளையாட நாளை வளர்ந்து வரும்போது ஆரோக்கியமாக அவர்கள் வளர நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், வல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். நாளை நமதாகும். நாளை நமது வாழ்த்துக்கள்.